என்னன்னு தெரியல, ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. அங்க என்ன நடக்குது? சரி, நான் பாக்குறேன். அவன் தப்பிச்சுட்டான், அந்த கைதி தப்பிச்சு போயிட்டான். நல்ல வேலை செஞ்ச. அது ஹர்ஷோட பிளான் தான். என் திறமையை பாத்தியா? ஜெயில் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அற்புதமா இருக்கு. அங்க எல்லாரும் உன்னதான் கேட்டாங்க. நீ வெளியே வராம இருந்திருந்தா நானே ஏதாவது முயற்சி பண்ணி உன்னை வெளியே கொண்டு வந்திருப்பேன். இந்த கேடி கைதியை கட்டி போடுற அளவுக்கு இந்த உலகத்துல ஜெயில் இருக்கா? நான் சீரியஸா சொல்லல, விளையாட்டுக்கு தான் சொன்ன. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. எல்லாத்தையும் போனுக்கே செலவழிச்சிடாத. எதுக்காக என்ன இங்க வர சொன்னீங்க? அவசரப்படாதீங்க மார்ட்டின். என் பேரு லெஷர் கிளார்க். நான் பிஎன்சி செக்யூரிட்டியோட சிஓ. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே இல்லையா? ஓகே, நானே சொல்றேன். நாங்க ஒரு சுதந்திர பாதுகாப்பு கம்பெனி. இது என்னுடைய ஐடி. பெடரல் பியூரோ ஆஃப் பிரசன்ஸ் கொடுத்தது. நாட்டுடைய நன்மைக்காக மிகப்பெரிய பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் எங்கிட்ட செய்ய சொன்னாங்க. அப்புறம் இவருடைய பேர் ரே பிரஸ்லின், என்னுடைய கூட்டாளி. அது மட்டும் இல்ல, இவரு ரொம்ப புத்திசாலி. கடந்த 7 வருஷமா ரே பல சிறைகளுக்குள்ள போய் தப்பிச்சு வெளியே வந்திருக்காரு. சிறைகளுக்குள்ள இருக்கிற ஓட்டைகள் எல்லாம் இவர் வெளிப்படுத்திருக்காரு. தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு எந்த கைதிக்கும் கிடைக்கக்கூடாதுங்கிறதான் இவருடைய 100% நோக்கமே. அதுக்காக தான் இவரு பல முறை ஜெயிலிருந்து தப்பிச்சு வெளியே வந்திருக்காரு. ஓகே, அப்படியா? நீ எப்படி தப்பிக்கிறத என்ன சொல்ல முடியுமா? நான் உங்களுக்கு சொல்லணும்னா அதுக்கு இவர் அனுமதி கொடுக்கணும். நீ சொல்லலாம். சரி, முதல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். சிறையில இருந்து தப்பிக்கிறதுக்கு 3 முறைகள் இருக்கு. சுத்தி இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கணும், நிலைமைகளை புரிஞ்சுக்கணும், வெளியிருந்து உதவி கிடைக்கணும். அப்பதான் நம்ம பலவீனம் நமக்கு தெரியும். அந்த பென் வாட்டர் விஷயத்தையே எடுத்துக்கோங்க. அது பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கு. அதை கட்டுறதுக்கு அரசாங்கம் $17 லட்சம் செலவு பண்ணிருக்கு. ஆனாலும் அங்க இருந்து தப்பிக்க முடியல. அங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அது ஒரு ஃபயர் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு. நான் முதல்ல உள்ள போகணும். அதுக்காக எதிரிகளை தயார் பண்ணிக்கிட்டேன். உள்ள போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது பாதுகாப்பு கம்மியா இருக்கு. பாதுகாப்புக்கு 2 கார்டு தான் வச்சிருக்காங்க. முக்கியமான பிரச்சனை அடுத்த கைதிகளோட தான். ஒரு கைதியை தான் நம்பணும். அடுத்தபடியா கார்ட்ஸுகளோட தினசரி வேலையை தெரிஞ்சுக்கணும். 30 செகண்ட் இடைவெளியில தான் சிஓ சிகரெட் அடிக்க வெளியே போவார். அதனால ஒரு நாளைக்கு 7 நிமிஷம் என்னை யாரும் கவனிக்க மாட்டாங்க.
ஹிஸ்டரி இதெல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு நாள் தப்பிக்க ஏற்பாடு பண்ணேன். சரியா 4 மணிக்கு ஃப்ரண்ட் கேட்டுக்கிட்ட கலவரத்தை உருவாக்குனேன். அந்த சமயத்துல நீ உலக அறைக்குள்ள தானே அடைக்கப்பட்டிருப்ப. நீ வெளியே வரணும்னா அந்த பூட்டோட கோட் நம்பர் தெரிஞ்சிருக்கணுமே. அவங்க எனக்கு குடிக்கிறதுக்கு சாக்லேட் மில்க் கொடுப்பாங்கல்ல, அந்த சாக்லேட் கவருக்குள்ள மெழுகு லேயர் இருக்கும். அதை எடுத்து கீபேட்ல ஒட்டினா அவங்க அமுக்கிற 4 நம்பரும் அதுல பதிஞ்சிடும். அந்த அடையாளத்தை வச்சு அந்த போட்டோட கோட் நம்பரை தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த கீபேடு கிட்ட போனோம், அவ்வளவுதான். தீயணைப்பு துறையினர் வர்றதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டேன். மேல காவல் இருக்கிற கார்ட்ஸ் ரொம்ப அலட்சியமா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். வேகமா நான் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தேன். சரியான நேரம் பார்த்து தப்பிக்கிறதுக்காக ஒளிஞ்சிடும். சரியா கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. இன்னும் வேற ஏதாவது கேட்கணுமா? ஆமா, ஒரே கேள்வி. இப்படி ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கை பூரா சிறையில இருக்கதா ஆசைப்படுவான்? நாங்க சொன்னதுல ஏதாவது தப்பு இருந்தா எங்களை மன்னிச்சிருங்க வாடன். பல வருஷங்களா இதுக்காக ரே சுமார் 14 தடவை